நான் பஞ்சேஸ்வர நடராஜன் பேசுகிறேங்க. குழம்புல கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டுருக்கேன். ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இயற்கை மருத்துவம் அலோபதி அப்புறம் அலோபதி இல்லாமல் நம்ம இது நம்ம ஆயுர்வேதம் சித்தா மருத்துவம்லாம் பார்க்குறோம், மூளை மருத்துவம் அப்புறம் இயற்கை விவசாயம்லாம் இது பண்ணுறோமுங்க. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மனிதனின் மறுபக்கம், அதை பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுக்கு ரெண்டு முகம் இருக்குது, பகல் ஒரு முகம் இரவில் ஒரு முகம், அதுதான் மறுபக்கங்கிறது. இரவில் நடக்கிறத வந்து வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க, யாரும் அதை பற்றி இது பண்ணுறதில்லை. ஆனால் எப்படி பகல் தேவையோ அதே மாதிரி இரவும் தேவை, ரெண்டுமே வேணும் மனுஷனுக்கு. மரம் இருக்குன்னா மரம் மேலே நல்லா இருக்குது, பூமி அடியில் வேர் இருக்குது, வேர் நல்லா இருந்தால் மரம் நல்லாயிருக்கும், வேர் சரியில்லைன்னா மரம் பட்டு போயிடும். அதே மாதிரி இல்லறத்தில் வந்து இரவில் வந்து இல்லற இன்பம்னு சொல்லக்கூடிய அந்த இன்பம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான், செழிப்பாக இருப்பான், சந்தோஷமாக இருக்கும், குடும்ப ஒத்துமையாக இருக்கும். அதில் எதாவது குறைபாடு வந்தது அப்படின்னா சிக்கலாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்பா அம்மா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறாங்க, கொஞ்ச நாள்லேயே பிரிஞ்சிடுறாங்க, ஒத்து வரமாட்டேங்குது, சிக்கலை வந்துடுது. சிக்கலை வர்றதுக்கு பல காரணங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைக்கிறதில்ல, யாருக்கும் ஒரு குறைபாடு இருக்கும், அந்த ஈடுபாடு இருக்காது, அது மாதிரி ஆண்மை குறைவு இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அப்புறம் அது மாதிரி ரெண்டு மாடு ஒன்றா போனால் தான் வண்டி நல்லா போகும், ஒரு மாடு சரியாக போகலாம் வண்டி இழுக்காது. அது மாதிரி இல்லறத்துக்கு வந்து இல்லறத்துக்கு வந்து அந்த இன்பம் வந்து ரொம்ப முக்கியமுங்க. அதனால தான் திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் மூணாக பிரித்தார், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முப்பால் மூணு. அது இதுக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கிட்டார். இதுக்கு வந்து வெக்கப்படுறக்கோ இது ஆபாசம்னு சொல்லி நாம் அதை ஒதுக்குறக்கோ தேவையில்லை. அது போலித்தனம், நல்ல பிள்ளையா ஏன்னா இதில் போய் நல்லா என்ன இருக்குது தப்பு இல்லையா, வயிறு வச்சா சாப்பிட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் அதுவுமே தேவையில்லாமல் மூடி மூடி மறைக்கிறாங்க. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் குழந்தைகளுக்கு அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ட்டு உடல் உறுப்புகளை பற்றி செக்ஸை பற்றி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்லிக் கொடுக்குறதுனால நம்ம குழந்தைகள்லாம் தவறான வழியில் போய் கெட்டு போயிடுறாங்க. அதனால் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கோச்சமோ இதோ இருக்காது, இயல்பாக இருக்குதுங்க. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாக்காரங்க வெளிநாட்டுக்காரெல்லாம் இயல்பாக இருக்காங்க. நம்மகிட்ட ஒரு போலித்தனம் இருக்குது, மூடி மூடி மறைக்கிறது ரொம்ப மறைக்க வேண்டியதான் ஒரு அளவு தானுங்க, எல்லாமே ஒரே அடியாக இது இது பண்ணுறது ரொம்ப அதிகமாக போயிடுது. அதனால் உங்களுக்கு வந்து இல்லற அன்பு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லறமாக இருக்கும், வாழ்க்கையே நல்லறமாக இருக்கும். அதனால் இல்லறத்தில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா விஷயம் இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து சித்தர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லறத்தை பற்றி எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா உடல் உறவு வச்சுக்கலாங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினம் ரெண்டு, வாரம் ரெண்டு, மாதம் ரெண்டு, வருஷம் ரெண்டுன்னு வச்சுருக்காங்க. தினம் ரெண்டு தடனா ரெண்டு தடவை இது விலைக்கு போயிடணும், ரெண்டு தடவை தினம் ரெண்டு தடவை பல் விலைக்கு போன மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வாரம் ரெண்டு, வாரம் ரெண்டுனா வாரத்தில் ரெண்டு தடவை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்களுக்கு வந்து புதன் சனி, பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி. ஏன் அப்படின்னா, பெண்களை வந்து வெள்ளிக்கிழமை முதல் இருந்ததுனால் உடம்பு கூலாயிரும், குளிர்ச்சியாக இருக்கும், உடல் ரொம்பது ஹீட் ஆகாது, ஆண்களுக்கு வந்து சிரமம் இருக்காது. அதனால் அது ஒரு நாள் முன்னே தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாதம் ரெண்டு, மாதம் ரெண்டுன்னா கலவி, அதாவது இது உடல் இன்பம், அது வந்து மாதம் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே வச்சக்கூடாது, உடம்பு வீக்காயிரும். அதுக்கு தான் அந்த காலத்தில் அடிக்கடி இது பண்ணாங்கன்னா உடம்பு வீக்காயிரும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விந்து விட்டோம்னு வந்துக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி இது போச்சுன்னா எனர்ஜி போயிடும், உடம்புல இருக்கிற ஒரே எனர்ஜி அதுதானுங்க, குண்டலி சக்தி எல்லா சக்தியும் அதே ஒரே சக்தி தான். அது அதிகம் வந்து வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து இழந்துட்டோம்னா அதை வந்து இளமையிலேயே முதுமை ஆயிரும், ரொம்ப வயசான மாதிரி தளர்ச்சி ஆயிரும், எல்லா வியாதியும் வந்துடும், சக்கரை வியாதியிலேருந்து மூட்டுலேருந்து இருதய வியாதி எல்லா வியாதியும் வந்துடும். அதுதான் இன்னொன்று பாடியிருக்காங்க, ஈஸ்வர வருஷம் பிறப்பதேன் இருந்தால் போல் சாவதேன். ஈஸ்வர வருஷம் எப்போ பிறகுது, தாது போய், தாது வருஷமான ஈஸ்வர வருஷம் பிறக்கும். அதே மாதிரி இருந்தால் போல் சாவதேன் தாது போய், தாதுனா விந்து, விந்து அதிகமாக போயிட்டுன்னா நல்லா இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான், டொக்குன்னு மாறட பந்து இறந்து போயிடுவான், அது அது மாதிரி இதாயிருது. அதனால் இது வந்து அளவாக வச்சுக்கணும். சமையல் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கிறீங்க, உப்பு கம்மியாக இருந்தாலும் ருசி இருக்காது, அதிகம் போனால் கசக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க. அது மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் நல்லறமாக போயிட்டுருக்கும். அப்புறம் வருஷம் ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷம் ரெண்டு இடம் பேதி சாப்பிட்றது,
வேறு சென்று வேதி சாப்பிடணும். அது அந்த காலத்தில் அவங்க நம்ம சித்தரில் வறுத்து கொடுத்துருக்காங்க நெறிமுறைகள்லாம். இப்போ யாரும் கடைபிடிக்கிறதில்லை. இப்போ மாசம் ரெண்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஐயா கண்ணதாசன் பாடியிருக்காருல்ல, அந்த காலத்தில் பாலமொழி சினிமாவில் பாடியிருப்பார், அவருடைய பாட்டு, நான் பேச நினைப்பதெல்லாம் நெய் பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். என்ன சிட்டுக்குருவி அக்காத்தாலையும் உள்ள சும்மா சும்மா இது பண்ணுறதுக்கு உடம்பு வீணாக போயிடும். சித்திரில் சொன்னது ஃபாலோ பண்ண முடியாது, சினிமாக்கார சொன்னால் உடனே ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுக்கு, அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் அளவாக வச்சுட்டு அளவாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால் இந்த இல்லறத்தில் வந்து இப்போ வந்து நம்ம இது வந்து காமா அது இதெல்லாம் சொல்கிறோம், அப்படி இப்படினு சொல்கிறாங்க, இதெல்லாம் அது 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 வேறு விஷயங்க. அளவாக இருந்தால் எதுவுமே தப்பு கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் சித்திரில் வந்து இது இதுக்கு வந்து இது ஒரு அந்த விஞ்ஞானம் சயின்ஸு சாஸ்திரம். இதுக்கு வந்து காமசூத்திரம் மட்டும் வச்சனர் முனிவர் எழுதியிருக்கார், அதே மாதிரி கொக்கோக சாஸ்திரம்னு இன்னொரு முனிவர் எழுதியிருக்கார். ரெண்டு சாஸ்திரம் இருக்குங்க. அதில் அதை பற்றி அக்கு வேற ஆணி வேற பூரா விஞ்ஞான முறைப்படி விளக்கியிருக்காங்க. இப்போ வெள்ளக்காரன் வழக்கரெலாம் கூட அந்த அளவுக்கு இல்லைங்க, அவன் அந்த அளவுக்கு விளக்கிறாங்க யோகத்திலேயே. அதில் நிறையா முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கலவி இன்பத்தை அதிகப்படுத்துறது எப்படி, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இருக்கலாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று அந்த அந்த சாஸ்திரம்லாம் மனநிலையாக சொல்லி கொடுத்தாங்க, இப்போ யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. பார்த்தீங்கன்னா இது சூரியனார் கோயில் இருக்குங்க, அங்கே இதுக்கு பக்கத்தில் ஒரிசாவில் பூரி பக்கத்தில் சூரியனார் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே ரொம்ப இது நம்ம பாலுணர்வை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஒவ்வொரு சிலையிலும் மனிதனுடைய அந்த புணர்ச்சிக்கு எத்தனை போசஸ் இருக்கோ அத்தனை போசஸ் அதில் கொடுத்துருக்காங்க, வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, 64 இதுவுமே அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கஜரோகா அப்படின்ட்டு மத்திய பிரதேசத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப, அதுலேயும் அதே மாதிரி சிற்பமெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த முன்னோர்கள் வந்து எதையும் ஒதுக்கலைங்க, கீழிருந்தால் மேலே போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி வகுத்து இருக்காங்க அப்படின்னா நாளாக பிரிச்சுருக்காங்க. முதல் பருவம் வந்து இளமையில் வந்து 25 வரைக்கும் பிரம்மச்சரியம், அப்புறம் கல்யாணம் திருமணம் ஆகி அடுத்து 25 இது இல்வாழ்க்கை, இது கலஸ்தரம். மூணாவது வந்து வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் அப்படின்னா இப்போ கணவன் மனைவி 50 மேலே போய் இருந்து ஒன்றா இருந்து தவம் பண்ணுறது, தியானங்களை பண்ணி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தவங்களாம் பண்ணிக்கிறது. அப்புறம் நாலாவது வந்து சன்னியாசம். சன்னியாசம்னா கணவனம் 75 மேலே கணவன் மனைவி இருந்துட்டாங்கன்னா தனி போயிருந்து தவம் பண்ணுறது. இப்போ போய் தனி காட்டுக்கோ மலைக்கோ இருக்க முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க மக்கள், அங்கே போய் நம்ம இருக்க முடியாது. வீட்லேயே ஒட்டியும் ஒட்டாமல் தாமரைகளில் தண்ணி ஒட்டாத மாதிரி நம்ம கடமையில் செஞ்சுக்கிட்டு பற்று இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை கடைசியில் வச்சுக்கணும், அது மாதிரி வச்சுக்கணும். அப்படி இருந்தோம்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோவை விஞ்ஞானி ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலத்தில் ஏகப்பட்டவர்கள் கண்டுபிடிச்சாருங்க அந்த காலம். அவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் 25 ஒரு தொழில் கற்றுக்க, 25 வேணுங்கிற பணத்தை சம்பாரிச்சுக்க, முதல் தொழில் கற்றுக்க 25 படிக்கிறது தொழில் கற்றுக்கிறது, 25 அப்புறம் 50 வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேணுங்கிற பொருளை சம்பாரிச்சுக்கான் எல்லார வாழ்க்கை சம்பாரிச்சு சொல்கிறார். 50 மேலே நீ என்ன கற்றுக்கிட்டியோ என்ன சம்பாரிச்சு அதை மக்களுக்கு மற்றவங்களுக்காக செலவுன சொல்கிறார். நீ கற்றுக்கிட்ட விதத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குற ரகசியமாக வச்சுருந்தது அவன் மண்டை போடணும், அதோட அந்த வித்தை போயிடுது. அதே மாதிரி சம்பாரிச்ச பணத்தில் ஒரு பாகத்தை கொண்டு கொஞ்ச அளவுக்கு போக ஒரு பாகத்தை தர்ம தான தர்மம் அடுத்தவங்களை இது பண்ணுறது உதவி பண்ணுறது நல்ல காரியத்துக்கு செய்யலாம் 50 மேலே, அது மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதனால் வாழ்க்கையை வந்து நம்ம நம்ம முனிவர்களும் நம்ம சித்தர்களும் சொன்ன மாதிரி முறைப்படுத்திக்கிட்டோம்னா ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா என்றைக்குமே இன்பமாக இருக்கும், துன்பமே இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து இதை வந்து எதுவுமே தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க, நிறைய பேர் வந்து அழுவாங்க, என்னால் ஒன்றுமே ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை. லேடிஸு ஆகட்டும் ஆண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்த பீடி செய்யக்கூடியனால வருது, தண்ணி போடுறதுனால வருது, மற்ற தவறான சுயநபத்தினால வருது, நிறைய உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இத்தனை நாள் நான் இதை பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. நான் புற்றுநோய் இருதய நோய் மற்ற மூட்டு வலி குழந்தைகளாக கேஸு அப்புறம் சளி ஆஸ்துமா லேடிஸு கற்பை குளறு அல்சா குடல் புண்ணு இது மாதிரி நோய்களுக்கு தான் மருந்தெல்லாம் கொடுத்து நிறையா ஆராய்ச்சியில் பண்ணி நிறையா மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 6 இந்த COVID-19 இந்த கொரோனா வந்த பிரச்சனைக்கு அப்புறம் 6 ரெஸ்ட் இருக்கிற போது தான்
நிறைய பேர் வந்து அவங்க புலம்பரெல்லாம் கேட்டுவிட்டு தான் பாரு இந்த பக்கம் திருப்பண்ணுங்க, இந்த பக்கம் காமத்து போலக்கு திருப்பி அதுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி அதை வந்து உண்டான மருந்தெல்லாம் அதை ரெடி தயார் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து ஒரு லேகியம் ரெண்டு சூரணம், லேகியத்து பேர் ரொம்ப சிறப்பானதுங்க. என்ன லேகியம்னா இது கிருஷ்ணலீலா கஜகேசரி சஞ்சீவி லேகியம் ஒன்று, ரெண்டாவது வந்து மகாமன்மத சஞ்சீவி சூரணம், மூணாவது வந்து மகா அஸ்வினி சஞ்சீவி சூரணம், மூணு ரெடி பண்ணி இருக்கிறவங்க. இது வந்து சிற்றின்பமல்ல பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய மூணு முக்கியமான பொருளுங்க. எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் இது சரி பண்ணிக்கலாங்க. அது மாதிரி அடுத்தது வந்து அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து யாருமே வைக்க வேண்டியில்லை, எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம். குடும்பத்தோடு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்து முறையோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லா வச்சுக்கணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.